நம்ம எல்லோரும் லைஃப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடலுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார ஒரு எமோஷனாக ஒரு அட்டாச்மெண்ட்டோடி நம்ம கூடவே வந்துட்டு உடன்பிறவா சகோதரர் மாதிரி கூடவே இருக்கும். அது ஏன் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கே தெரியாது. ஒரு லவ்வோ ஒரு சேட் மூமெண்ட்டோ இப்படி எது இருந்தாலுமே நமக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு நம்ம ரன்னிங் போகணுன்னா கூட திடீர்னு ஹெட்செட்டை மட்டும் ரன்னிங் போகணுன்னா பாட்டு கேட்க கேட்க நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்போம், நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாங் பின்னாடி இருக்க அந்த எமோஷன், அந்த எமோஷன் ஏதோ ஒன்று நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். அந்த எமோஷன் மூலியமாகவே நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஃபியூவியில் வந்துட்டு அப்படியே அதிகப்படுத்தி நம்ம ரன் ஆகிட்டே இருப்போம். இதுக்கு பேர் தான் எமோஷன் பை எந்த சாங். நமக்கு எந்த மாதிரியான பாடல்கள் வேணால் பிடிச்சிருக்கலாம். இன்றைக்கி நான் என்ன பாடல் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் அவங்களோட இசையில் ஓகே கண்மணி படத்தை நம்ம மணிரத்னம் அவர்கள் வந்து இயக்கியிருப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா தில்கு சல்மான் அண்ட் நித்யா மேனன் செம்ம லவ்லி பேராக அவங்க வந்துட்டு அந்த படம் ஃபுல்லாக நடிச்சிருப்பாங்க. இதை தாண்டி அதில் இருக்க ஒரு முக்கியமான சாங் ரொம்ப சின்ன போர்ஷனாக வரும், பட் லிரிக் வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 நிமிஷத்துக்கு இருக்குது. அதை கேட்டு பார்த்திங்கன்னா உங்களெல்லாம் அப்படியே மிஸ்மரைஸ் பண்ணி நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு அந்த பாடல் இருக்கும். அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா சாஷா திருப்பதி அவங்களும் சத்யபிரகாஷ் இவங்க ரெண்டு பேருமே அதை பாடியிருக்காங்க. அண்ட் இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மிஸ்மரைஸ் பண்ணி ஒரு மாதிரி நீங்கள் வந்துட்டு லோன்லியாக இருக்கும்போது மொட்டமான நின்றுட்டு நல்ல ஒரு சில் ஏரில் வானத்தை பார்த்துட்டு இந்த பாட்டை ஹெட்செட்டில் ஃபுல் சவுண்டில் வச்சு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதிரி வேறு லெவல் ஆஃப் த ஃபீலிங்கில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடலோட இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு நல்லா இருக்கும். வீடியோ வந்துட்டு நிறைய கொலேஜஸ் வீடியோ அண்ட் ஒரிஜினல் வீடியோ சினிமோட்டோகிராஃபி எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட மிஸ்மரிசிங்கான அந்த மியூசிக் அப்படின்னு நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி ஈர்க்கும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் ஒருவேளை நீங்கள் ஒரு ஒன் சைட் லவ்வாக இருந்து அண்ட் அந்த ஒன் சைட் லவ்வுக்கு காரணம் உங்களுக்கு ஆப்போசிட் ஜென்டராக இருக்கிற ஒருத்தன் வந்துட்டு உங்களை பயங்கரமாக ஈத்திட்டுருக்காங்க. அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா அந்த பாட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து அது பாடுற மாதிரி இருக்கனால ஒரு பையனாக நீங்கள் இருந்து ஒரு பொண்ணு உங்களை வந்துட்டு மிஸ்மரைஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா இந்த பாட்டு நீங்கள் கேட்கும்போது அவங்களே உங்களுக்கு வேண்டி டெடிக்கேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அண்ட் அந்த டைமில் நீ இதை கேட்டிங்க அப்படின்னா நீங்களாம் உங்களை அப்படியே மெய் மறந்து இழுத்து எங்கேயோ தூக்கிட்டு போயிடும். அண்டு எக்ஸாக்ட்லி சொன்னோன்னா நீங்கள் மிஸ்மரைஸ் ஆகி உருகிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த பாடலை பற்றி. இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனுமே செம்மையாக இருக்கும். அதுலேயும் அந்த சின்ன சிறு ரகசியமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாடலை நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு வாங்க, நானே வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கண்மணிலேருந்து இந்த பாடலை வந்துட்டு இருக்கிற எல்லா ஒன்ஸ் லெவலையும் அது முக்கியமாக நம்மளை வந்துட்டு திடீர்னு ஒரு செட் ஆஃப் பாயிண்டில் அப்படி ஈர்ப்பாங்க தெரியுமா சில பொண்ணுங்க, அவங்களுக்கு ஸ்பெஷலாக நான் வந்து அந்த பசங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். நீங்களாம் கேட்டு பார்த்து மிஸ்மரைஸ் ஆகி மறுபடியும் நீங்கள் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சார் வேறு லெவல் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவே ஒரு ஃபேனாக எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நீங்கள் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்தரும் நம்ம வாழ்க்கையும் நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் வந்துட்டு மிஸ்மரைஸ் பண்ணி நம்ம தூக்கி போட்டு சாப்பிட்ருக்கோம். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே பாம்பு வைப்பாங்களா அப்புறம் அவங்களே எடுப்பாங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம லைஃப்பில். அது வந்துட்டு ஒன்று பாட்டு ரெண்டு பாட்டுலாம் சொல்ல முடியாது, ஏகப்பட்ட எக்கச்சக்க பாட்டு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கே நான் சொல்கிறேன்னா நம்ம அம்மா அப்பாவை எடுத்துக்கோங்க. நம்ம அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்கணும்னு சொல்லுவாங்க. கேட்கணும்னா நம்ம 12th முடிக்கிற வரைக்கும் நல்லா படிப்பா சூப்பராக இருக்கும்ப்பா லைஃபு, 10th முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வேறு லெவல், 12th முடிச்சுட்டா வேறு லெவல், காலேஜ் முடிச்சுட்டா ஐயோ உனக்கு கேட்கவே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. காலேஜ் எடுக்கும்போது சில வீட்டில் வந்துட்டு ஓகே உனக்கு இன்னும் கோர்ஸ் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோ அப்படின்பாங்க. சில வீட்டில் வந்துட்டு நீ இன்ஜினியரிங் தான் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி எடுக்க விட்டுருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு அதில் இருக்க நாலேஜ் வந்துட்டு நிறைய பேர் கேப்சர் பண்ணி வந்துடுவாங்க. சில பேர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஏதாவது படிக்கலாமா அப்படிங்கிற அந்த நாலேஜை வளர்த்துக்கிட்டு வந்துடுவாங்க. சில பேர் இருக்கிற அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் வச்சு எப்படியாச்சும் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்படி நினைக்கும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு அதில் சில சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல்கள் மூலமாக அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் அந்த வேலை இல்லாமையில் ஒரு விஐபியாக இருக்கும்போது எப்போவுமே அந்த விஐபி படத்தில் வர மாதிரி திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க. கடைசியில் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ எதுக்கூட இன்ஜினியர் படிச்சு அறிகிற வச்சுக்கிட்டு நீ எல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டி உனக்கெல்லாம் வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்க வச்சுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சில வீட்டில் திட்டுவாங்க. இவங்களே பாம்பு வைப்பாங்களா அதை இவங்களே எடுப்பாங்களா அந்த மாதிரி நம்மளை வந்துட்டு பொசுக்குன்னு பொசுக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கடவுள் நம்பிக்கை, இல்லை இயற்கை விதி மேல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா விதி, இந்த மாதிரி இவங்களும் அண்ட் அதே மாதிரி நம்ம நண்பர்களும் ஒரே மாதிரி தான். இவங்களை வந்துட்டு நம்மளால் என்றைக்குமே நம்ம விட்டு பிரியவே முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு உதவுறவங்களும் அவங்க தான், நம்மளை மாட்டி விட்றவங்க அவங்க தான். அதனால் நம்ம வந்துட்டு எதுவுமே குறை சொல்ல முடியாத லெவலில் தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டுக்கு சும்மா நம்ம லைஃப்பை வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். திடீர்னு ஒரு என்ட்ரியை கொடுத்து யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் வருவாங்க. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னமோ லைட்டாக க்ரெஷ் மாதிரியோ இல்லை ஒன் சைடில் ஒவ்வொரு மாதிரியோ இல்லை சும்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இவங்க வந்துட்டு மச்சான் இதெல்லாம் ஒன்றே நம்ம மச்சான் ட்ரை பண்ண மச்சான் இப்படி தான் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா
எஸ் அந்த பொண்ணு அப்படியே பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசுவாங்க. இல்லை அப்படின்னா என்ன தமிழ் மக்களே, உங்கள் பாசுகூரி பாரதராஜ பேசு, அந்த வயல்காட்டில் அந்த ஒரு லவ் ஸ்டோரி இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து விட்ற, அதை நீ அப்படியே கேளு, அந்த இது இமேஜின் பண்ணி, தட்ஸ் யூ அண்ட் தட்ஸ் ஜி யூ யூஆர் அப்படியே அந்த ஒரு ரொமான்டிக் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேசி நம்மளை குழப்புவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், ஓகே செம்மையாக சொல்கிறாங்க, சூப்பராக சொல்கிறாங்க அப்படின்னா இன்னமும் நம்ம தான் இந்த உலகத்திலே செம்ம அழகுங்கிற மாதிரி பில்டப் கொடுப்பானுங்க. இன்னமும் அந்த பொண்ணு நம்மளை தேடி தேடி வர மாதிரி பில்டப் கொடுப்பாங்க. இதெல்லாம் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் ஜாலியாக ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஒன் சைடில் உள்ள மனசுக்குள்ளே பதிச்சு அவங்க தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தெரியாமல் ஒரு உருவத்தை பதிச்சு அவங்கள வந்துட்டு நேசிக்க ஆரம்பிப்போம். நேசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்தா மச்சா நான் அப்பயும் சொன்னேன்ல இந்த லவ்வெல்லாம் வேணாம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இப்படி தான் பிரச்சனை வரும், ஒன் சைட் லவ்வாக இருந்தால் திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு வேறு யாராச்சும் கூட நிச்சயமாக இருக்கும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வேறு யாராச்சும் ஆள் இருக்கும், இப்படி சுச்சுவேஷன்லாம் வரும்போது பொங்கி எழுந்து டைலாக்காக விடுவாங்க. மச்சா இதெல்லாம் ரொம்ப தப்பு மச்சா, அவளுக்கு நிச்சயமாக இருக்குது, அவள் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, இதெல்லாம் நீ ஏன் இப்பெல்லாம் பண்ணுற, ஒன் சைட் லவ்லாம் இப்போ ஒன் சைட் லவ்னா அவ்வளோதான் மச்சா முடிஞ்சிச்சு, நீ அடுத்தடுத்து லைஃப்பை பார்த்து போய்கிட்டே இருக்கும், சும்மா அந்த பொண்ணு தான் உலகம் அப்படின்னா என்ன மச்சா வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னு வைங்களேன் மச்சா, நான் தான் பேச சொல்லல லவ் ஒன்று இந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும், இதெல்லாம் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும்ல, என்னடா நீ அன்றைக்கி போய்ட்டு மட்டும் பின்னாடி போனேன், அன்றைக்கி மட்டும் என்னமோ உருகி உருகி லவ் பண்ணேன், இன்றைக்கி என்ன இப்போ கமிட் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏதோ சண்டை போடுதுன்னா உடனே பிரியிற அப்படின்னு சொல்லிட்டு பக்குன்னு பெல்ட் அடிப்பாங்க. நம்மளை அதுக்கப்புறம் மனுஷனாகவே கண்டுக்காமல் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறது, நம்ம தான் தப்பு பண்ணுங்கிற மாதிரி நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி இவங்களே பாம்பு வைப்பாங்களா இவங்களே எடுப்பாங்களா இந்த மாதிரியே போகணும்னா பார்த்துக்கோங்களேன். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இவங்களே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நம்ம வந்துட்டு விடவும் முடியாமல் வச்சுக்கவும் முடியாமல். உண்மையை சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே விட முடியாது, ஏன்னா நண்பன் எதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்லவன் தான் அந்த மாதிரி தாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணாலும் நம்ம லைஃப்பில் இதுதான் விதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம போகிறது தான். அண்ட் என் லைஃப்பில் வந்துட்டு இன்னொரு சிறப்பான ஒரு அம்சம் நினச்சி, அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூலில் வந்துட்டு காப்பி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டேன். மாட்டினோடனே டீச்சரை வந்துட்டு உடனே பெரிய ரகலை பண்ணிட்டாங்க, ஐயோ ஐயோ பெருசாக என்னென்னமோ பண்ணி அவ்வளோதான், ஐயோ காப்பிலாம் அடிக்கிறான் என்னங்க அவங்க பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி எங்கள் அப்பா அம்மா அம்மாவும் வர சொல்லிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, வத்தி 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 என்னென்னமோ வத்தி வச்சுட்டாங்க, சுருக்கி சுருக்கி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுக்கின்னு கடைசியில் எங்கள் அப்பா எப்பவும் போல் அவரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் ரோசக்காரர், லைட்டாக மானம் எங்கேயா செதுறதுன்னு தெரிஞ்சால் கூட நம்மளை செதற தேங்காய் மாதிரி உடச்சிடுவார், டக்குன்னு வந்து புழக ஆரம்பிச்சிட்டாரு, திட்டு திட்டுன்னு திட்டி அழு அழுன்னு அழுது, ஐயோ யோ யோ என்னென்னமோ நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அந்த ஹெச்ஓடி மேம் வந்துட்டு மெதுவாக அவங்க அதில் வேறு சஸ்பெண்டு டிஸ்மிஸ் என்னென்னமோ சொல்ல அப்படி பயம்லாம் கொடுத்து என்னென்னமோ பேசிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. வந்துட்டு விடுங்க என்னங்க இதெல்லாம் நடக்கிறது தானே, இதுக்கு போயிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறீங்க, எதாக இருந்தாலும் வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்க, இங்கே உட்காந்து எதுவும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கு போய் எப்படிங்க இப்படிலாம் பண்ணலாமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமபிலிட்டி அப்படியே அந்த அழுகையிலேயே நான் அவங்கள பார்க்குறேன், இவங்களே பாம்பு வைப்பாங்களாம் அப்புறம் இவங்களே எடுப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அட்லீஸ்ட் இவங்களே வந்துட்டு தம்பி காப்பிடிக்கிறியா இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, இவ்வளோ பண்ணக்கூடாது உனக்கு மைனஸ் 10 மார்க் அப்படின்னு சொல்லியிருந்தான். அந்த எக்ஸாமில் நான் ஃபெயிலாக இருப்பேன், வீட்டில் நான் ஃபெயில் ஆனதுக்கு என்ன தூக்கி போட்டு மீச்சிருப்பாங்க, அதையோ ஐயோ ஃபெயில் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டாச்சு நான் உட்காந்து படிச்சிருப்பேன். அதை விட்டுட்டு வீட்டில் இருந்து கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் அவங்கக்கிட்டே நல்ல பெரியன்னு சொல்லி ஐயோ 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 அன்னைக்கு கொடுத்தாங்க பாரு ஒரு அந்தர் பில்டிங்க பா செதறடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லை கடவுள் விதி இது எல்லாமே பண்ணுதுங்கிறத தாண்டி நமக்கே நம்ம மனசு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க மேலே அந்த ஒரு ஒன் சைட் லவ் வரும், அந்த ஒன் சைட் லவ் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே வேறு ஒரு லெவலில் அப்படியே நம்ம உள்ளாடிருக்கிற அந்த ஹார்மோன் எல்லாமே பம்ப் ஆகி நமக்குள்ளாடிருக்கிற என்னென்னமோ ஃபீலிங்ஸ்லாம் வைப்ரேட் ஆகி டோபமைன்லாம் அதிகமாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிக்ஷன் லெவலுக்குலாம் நம்ம கூப்பிட்டு போய் வேறு லெவல் ஃபீலிங்ஸ்லாம் முருகிட்டு மலையை தூக்கணுமா ஒத்தவரில் தூக்குமா கிறிஸ்டர் நானே தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் அந்த லெவலுக்கு ஒரு ஃபீலிங்ஸில் இருப்போம். அந்த டைமில் நம்ம என்ன பண்ண சொன்னாலும் செம்மையாக இருக்கும், எந்த லவ் சாங் கேட்டாலும் சூப்பராக இருக்கும், யாரை பார்த்தாலும் வேறு லெவலில் சிரிச்சு பேசணும்னு தோணும், எவனை பார்த்தாலும் கலாயினு தோணும், இந்த மாதிரிலாம் வேறு லெவல் ஃபீலிங்ஸில் சுற்றுவோம். அண்ட் அந்த ஒன் சைட் லவ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம மேலே இருக்கிற ஒரு ஃபீல் மாதிரியே காணிச்சு பேச ஆரம்பிச்சு அப்படின்னா கீஞ்சிச்சு, எவ்வளோ நம்மளை தடுக்க முடியாது, இந்த உலகத்துலேயே நம்ம தான் பெரிய இது அப்படிங்கிற மாதிரி செம்ம இதாக இருக்கும்.
அண்ட் வேறு லெவலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ம கண்டுக்க மாட்டோம், எதையுமே நம்ம கண்டுக்க மாட்டோம், சும்மா அப்படி சைட் அடிச்சு இது என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆள் இருக்காளே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணுங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி க்ளோரிஃபையாக அப்படியே பார்ப்பாங்க, சைட் அடிப்பாங்க, கண்ணிலே நம்மளை வந்து தூது பண்ணுவாங்க, நம்மளே வேலைக்கு போனால் நெருங்கி வருவாங்க, இப்படி என்னென்னமோ விஷயங்கள் இருக்கும். அண்ட் அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு தான் பார்ப்பாங்க, ஆனால் அது நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் லைஃப்பில் எல்லாருக்கும் என்ன நடக்கணுமோ அது எல்லாம் பெர்ஃபெக்டாக நடக்கும். நடந்து முடிஞ்சு நம்ம எல்லோரும் ஒரு நாள் பெருசாக தைரியத்தை வளர்த்துக்கிட்டு செம்மையாக போய் இன்னை ப்ரப்போஸ் பண்ணுறோம், தூங்குறோம், அவளை கல்யாணம் பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது சாரி ஐ ஹவ் பாய் ஃப்ரெண்ட் யூனோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா எனக்கு நிச்சயமாயிடுச்சு, ஹே நான் உன்னை அண்ணனை பார்த்தேன், இப்படி பொசுக்கெல்லாம் சொல்லிடுவாங்க, இவங்களே பாம்பு வைக்கிற மாதிரி கண்ணு வைப்பாங்களாம், அப்புறம் இவங்களே அதை எடுக்கிற மாதிரி எனக்கு லைஃப் வேறு அப்படின்னு போயிடுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சே இது என்ன கொடுமைகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக எதுவுமே பண்ண முடியாமல் அந்த டைமில் ரொம்பவும் திட்ட முடியாமல் ஆமாம் அந்த பொண்ணு தான் எதுவும் சொல்ல நம்மளே நம்மளை பற்றி கற்பனை பண்ணிக்கணும்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. அண்ட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்வரிகளின் பாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும், கேட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டி கேட்கும்போதும் ஐயோ இந்த பாட்டு அவங்களை நினச்சி கேட்டோமே இப்போ அவங்க இல்லையேங்கிற அந்த ஃபீலிங்ஸும் சேர்ந்து வரும். பட் ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்டே தாராளமாக சொல்லலாம், பாரு நீ விட்ட லுக்கில் இந்த சாங்கை கேட்டு எனக்குலாம் அப்படி ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு எமர்ஜென்சியில் ரொமான்ஸ் ஆகி நல்லா வேறு லெவல் ஃபீலிங்ஸில் போய் உடனே ஒரு ஏர்ஷிப்பை பிடிச்சி அப்படிக்கா அந்த வானத்தில் இருக்க எல்லா நட்சத்திரத்தையும் நான் கவுண்ட் பண்ணி என் கைக்கு விரலில் வச்சு அப்படிங்கிற மாதிரி கவிதையாக அடிச்சு விடலாம், சென்டிமெண்ட்டாக அடிச்சு விடலாம், வர டைலாக் எல்லாம் அடிச்சு விடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறம் அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அடிப்பாங்க, நீங்கள் அதை மட்டும் வாங்கிக்கலாம். அட்லாஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு வேலை கமிட்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பாவம் மன்னிப்பே கிடையாது, இவங்களே பாவம் வைப்பாங்களா, இவங்களே வெடிக்க விட்டுருவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் அடி வாங்கியே தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன் தான் இந்த கமிட்டெடுக்கு. அதில் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அதனால் எக்கச்சக்கமாக நீங்கள் அடி வாங்குறத தவிர உங்களுக்கு வேறு வேலையே இருக்காதுங்கிற மாதிரி தான் எக்ஸாக்ட்லி நம்ம சொல்லணும். இது எல்லாத்தையுமே தாண்டி அப்படிங்கிற மாதிரி என் லைஃப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஜினியர் படித்தோம், இது வந்துட்டு நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் போன எபிசோடில் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த மாதிரி தான் நம்ம உண்மையாலே நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சு படிக்கணும், இல்லைனா தெரிஞ்சு படிக்கணும், இல்லை இது நம்ம ஒரு லைஃப்பில் வந்துட்டு இது ஒரு பாட்டு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும் இப்படிங்கிற மாதிரி உங்கள் மனக்கணக்கு ஏதாச்சும் ஒன்று போட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு மிராக்கிள்ஸ் கண்டிப்பாக நடக்கும். இது ஏன் ஆப் பண்ணுறோம், எதுக்கு ஆப் பண்ணுறோம்னு சலிச்சிக்கினே நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உருவிடவே முடியாது. ஓகே வீட்டில் வந்து என்ன சேர்த்து விட்டாங்க, சேர்த்து விட்டாங்கன்னா எதுக்கு சேர்த்து விட்டாங்கன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நாலு விஷயம் படித்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அது இன்ஜினியர் மட்டும்தானா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கலாம், அந்த எல்லா கோர்ஸுமே அதே நிலமை தான். பட் அது தாண்டி ஒரு வேலை நான் எனக்கு இன்ஜினியர் படித்தனால நான் சொல்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகுதுனால நான் அந்த கல்யாணம் இதை பற்றி சொல்லல, அந்த மாதிரி தான் நான் இன்ஜினியர் படித்தனால அந்த இன்ஜினியர் விஷயத்தை பற்றி சொல்கிறேன். அதாவது இந்த நாலு விஷயத்தில் எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது புதுசு புதுசாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும், மூணாவது நம்ம திறமை வந்துட்டு வளர்த்துக்கணும், நாலாவது எப்படியாச்சும் ஒரு கோர் ஜாப்பில் போய் நம்ம உட்காரணும். இந்த விஷயங்கள் வந்துட்டு என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லைனா என் மைண்ட் செட்லேயே இருந்த ஒரு பையனும் என் கூட ஒரு கொலாபரேஷனில் இருந்தனால அவங்க கூட சேர்ந்து நான் உட்காந்து வேலை தேடுறதா இருக்கட்டும், இல்லை எனக்கு பிடிச்ச பேஷனுக்கு வேண்டி நான் அலையிறதா இருக்கட்டும், இல்லை அவன் பார்த்த கம்பெனிஸில் நம்ம போய் சேரலாமா, இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஜாப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படிங்கிற மாதிரி என் நாலு வருஷம் வாழ்க்கை போயிட்டு இருந்தனால புதுசு புதுசாக நிறைய கற்றுக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேடும் பயங்கரமாக ஒன்று கற்றுக்கிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கியாலஜிக்கு கேடு முக்கியம், அதுவே எனக்கு இப்போ தான் தெரியும். அது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த தாமிரபரணி ஆறு போது தெரியுமா, அதில் வந்துட்டு ஒரு நாகரிகம் இருக்குது, அந்த நாகரிகத்தை வந்துட்டு ஓகே நம்ம போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆதிச்சனல் ஆரம்பித்து அப்படியே போயிட்டு சிவகலை போயிட்டு அங்கேருந்து ஓகே பக்கத்துலேயே தான்ப்பா ஸ்ரீமூலக்கரையில் வந்துட்டு இன்னொன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கொர்க்கைக்கு போனேன். அண்ட் இந்த சிவகலையில் போகும்போது டக்குனு வரணும் வந்துட்டு இந்த மாதிரி கேடு படிச்சிருந்தா இப்படி ஒரு இது இருக்குது, ஈஸியாக வந்துட்டு ஆர்கியாலஜி ப்ளஸ் கேடு நல்ல ஒரு சாய்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுங்க. ஆனால் அதை போயிட்டு கொர்க்கையில் இருக்க ஒரு சார்கிட்ட கேட்க அவரும் சூப்பர்ப்பா இன்னும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே நம்ம பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல, இது கான்ஃபிடெண்ட்டாக நடக்குமா நடக்காதானலாம் நமக்கு தெரியாது. ஆனால் எதுவும் ஒன்று நான் வந்துட்டு கேடு எதுக்கு படித்தேனே தெரியாமல் படிக்கிறத விட்டுட்டு ஓகே இது வந்துட்டு நல்லா இருக்கே புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்கிறோமே எக்ஸ்ட்ரா புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி படிக்க ஆரம்பித்தனால அது வந்துட்டு எங்கெங்கேயோ என்னை வந்து கூட்டு போச்சு. அண்ட் இந்த எம்ஏவும் கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சி நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் படித்தேனே தவிர யாரும் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க இல்லை நமக்கு வேலை இல்லை இந்த மாதிரிலாம் நம்ம படிக்கவே போகல.
ஸோ நம்ம உண்மையாலே நமக்கு வந்து புரியுது, நமக்கு ஒன்று தெரியுது, நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், இப்படி தான் நம்ம லைஃப் இருக்க போகுது, நம்ம எப்படி செட்டில் பண்ணிக்க போகிறோம், கவர்மெண்ட் ஜாப் போக போகிறோமா, ப்ரைவேட் ஜாப் போக போகிறோமா, நம்ம படிக்கிற கோர்ஸ் மட்டும் படிக்க போகிறோமா, அதில் இன்டர்ன்ஷிப் போக போகிறோமா, இல்லை எக்ஸ்ட்ரா உட்காந்து ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் கேடு அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம பார்க்க போகிறோமா அப்படிங்கிறதுலாம் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களை தேடி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களை தேடி வரப்போகுது. ஓகேப்பா, நான் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நான் எல்லா இடத்துலையும் இது வரைக்கும் தோத்துட்டு தான் இருந்திருக்கேன், அண்ட் எல்லா இடத்துலையுமே இது வரைக்கும் அடி வாங்கிட்டு தான் இருந்திருக்கேனே தவிர நான் ஜெயிச்சிட்டேன், பெரிய ஆகிட்டேன், சூப்பர் ஆகிட்டேன், செம்மையாகிட்டேன் அப்படி ஆனால் கூட நான் வந்துட்டு அப்படியே பில்டப்லாம் கொடுத்துட்ருப்பேன் அப்படின்னா கிடையவே கிடையாது. என் லைஃப்பில் வந்துட்டு நான் தோல்விகள் பார்த்துருக்குறேன், அண்ட் வெற்றிகளும் அங்கங்கே சுவைச்சிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் வந்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டுமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நான் பண்ணிட்டே இருக்கிறேன். என்னோட ரெவினேட்டர் சேனலில் எப்படியாச்சும் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு நாலு வீடியோவோ ரெண்டு வீடியோவோ அப்பியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலாம் 2020 சேனல் எப்படியாச்சும் கொஞ்சம் முன்னேற்றி கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைப்பேன். அதை விட்டு அரிய ரெஃபார்மில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைப்பேன். இல்லைனா நர்த்தனம் சிக்கல்னு இருக்கிற ஒரு பரதநாட்டியம் சேனலுக்கு எடிட்டராக இருக்கேன், ஸோ அந்த கேமராமேன் அண்ட் எடிட்டர் ஒர்க்கை வந்துட்டு கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பேன். இது எதுவுமே இல்லையா அப்படின்னா அதுக்கு பேரலாக ஏதாச்சும் ஒன்று நான் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிஃபைல ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தொடர்ந்து ஏதோ ஒரு ஆடியோ மாதிரி நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். இது நல்லா இருக்குமா இருக்காதா, சூப்பராக இருக்குமா இருக்காதா, பிடிச்சிருக்குமா இருக்காதானா கிடையவே கிடையாது. ஆனால் இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேஸில் வந்துட்டு 40 பேர் 50 பேர்னு பார்த்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் மட்டும் தான் எனக்கு சொல்ல முடியும், அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா, இது எல்லாமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன்னா, நான் வந்துட்டு திடீர்னு பெரிய ஆள் ஆயிடுவேனா, அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணிட்டே இருக்கிறேன், பண்ணுவேன், கடைசி வரைக்கும் பண்ணுவேன். ஒரு வாரம்னாலும் ஒரு நாள்னாலும் ஒரு மாதத்துக்குனாலும் நான் பண்ணிக்கினே தான் இருப்பேன். அது எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் தேர்ந்தெடுத்து பண்ணுறதுலாம் நான் வைக்கப்பட மாட்டேன், போக்குறேன்னு நினச்சி கவலைப்பட மாட்டேன். அதே நேரத்தில் ஃபேமிலியை வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டேன், ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியும் நான் வந்துட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு தெளிவாக இருக்கிறேன். ஓகே, நம்ம ஃபேமிலிக்கு கரெக்டாக ஏதாச்சும் ஒன்று பண்ணால் இந்த வருஷத்தில் வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் ஒரு நல்ல ஜாப் ஏறணும், அண்ட் இந்த ஜாப் ஏறிட்டு நம்ம வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்துட்டு நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலாக மண்டே டு சாட்டர்டே இவ்வளோ டைமும் ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா சண்டே ஒரு நாள் தான் லீவ் இருக்கும், அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சண்டே கூட நம்ம எப்படியாச்சும் ஒரு இடத்துல நம்ம பேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக நம்மளை தேடி வெற்றி வரும். நம்ம லைஃப்பில் வந்துட்டு எப்போவுமே ஏதோ ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும், இல்லைனா ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நமக்கு பிடிச்சதான் நம்ம மனசார நம்ம யோசித்தோம் இல்லை நேசித்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளை தேடி வரும், என்றைக்காச்சும் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி தான். இல்லை அப்படின்னா நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு அதை தாண்டி இன்னொன்று பெஸ்ட்டாக வரும், இல்லைனா அட்லீஸ்ட் நம்ம திறமைக்கண்டி நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பரிசை வச்சு ஒரு கப்பு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம உழைக்கணும். பட் லைஃப்பில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இதை அச்சீவ் பண்ணிடணும், இந்த கோலு நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸ் தான், எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற மட்டும் தயவு செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கணும்னு நினைக்காதீங்க. லைஃப்பில் நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தை வந்துட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைங்க, ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வெற்றி உங்களுக்கு தேடி வரும். ஐ கடைசியில் நம்ம பாரியா அந்த டைலாக் வந்துட்டோம், அதுதாங்க அந்த மாதிரியே வச்சுக்கோங்களேன். லைஃப்பில் வந்துட்டு எப்பவுமே நம்ம வெற்றி நோக்கி விடக்கூடாது, நமக்கு என்ன பிடிச்சிக்கோ அந்த லைஃப் வந்துட்டு என்ஜாய் பண்ணி போகணும், கண்டிப்பாக அந்த வெற்றி நம்மளே தேடி வரும். அண்ட் நீங்கள் கேட்டிருக்கிறது நார்தரும் நம்ம வாழ்க்கையும், நான் உங்கள் ஆர்ஜி ஸ்மைலி, அண்டு அடுத்த எபிசோடில் இன்னும் சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட், லவ் யூ ஆல்.